Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு வெர்மிகம்போஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் டப்பல்ல தான் வெர்மிகம்போஸ்டிங் பண்றேன். சோ மேலே மட்டும் ஹோல்ஸ் போட்டுருக்கேன். சோ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா என் கம்பால ஃபுல்லா அது ஃபில் ஆன பிறகு லாஸ்ட் கண்டெய்னர்ல இருக்க கம்போஸ்டை வந்து எடுத்து நான் இந்த வெர்மிகம்போஸ்ட் அதாவது கொஞ்சம் வேர்ம்ஸ் வச்சிருக்கேன் அதுல நான் போடுவேன். சோ அதுல வந்து கொஞ்சம் ஹாஃப் டன்னா இருக்கும். இதுல போட்டா அந்த வேர்ம் கம்போஸ்ட் ஆகி கொஞ்சம் நல்ல ஃபைனா இது கிடைக்கும். ஸோ இது ஒரு 1 week கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த வேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இது சும்மா சாதா மண்ணில் இருக்க வேர்ம்ஸ் இல்லை. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு வேர்ம்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் ரெட் பிக்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆழமாக எல்லாம் தோண்டிட்டு போகாது, மேலே சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஆர்கானிக் மேட்டரில் வந்து சர்வே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன அழகாக பண்ணியிருக்கு பாருங்கள். இதெல்லாமே வேர்ம் காஸ்டிங் தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் இதை அவ்வளோத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு சளிச்சிட்டு வேர்ம்ஸ் தனியாக வெர்மிகம்போஸ்ட் தனியான்னு நான் வந்து பிரித்து போட போகிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த வேர்ம்ஸு. ஸோ இப்போ இப்போ ஒரு பேட்ச் சளிச்சிருக்கேன். ஸோ இந்த கட்டியாக உள்ளதெல்லாம் தனியாக நான் வைக்க போகிறேன். ஸோ என்ன பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து எக்ஷெல்ஸ். ஸோ நான் எக்ஷெல்ல வந்து பவுடர் பண்ணி தான் போடுவேன். இப்போ எல்லாத்தையும் எம்டி பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என் பிளான்ஸுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ நான் பிரித்து வச்சுருக்க வேர்ம்ஸை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ என்கிட்ட கொஞ்சோண்டு வேர்ம்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு இது வந்து சிலவங்க வந்து ஆன்லைன்லேயும் வாங்கலாம். ஆக்சுவலாக 1 kg 2 kg அப்படி வந்து விற்பாங்க, இல்லாட்டி எதாவது அக்ரிகல்ச்சர் காலேஜ்லலாம் கிடைக்கும். ஸோ இப்போ திருப்பி பண்ணுறதுக்கு நான் கீழே ஒரு லேயர் வந்து கொக்கோ பீட் போடுறேன். ஸோ நான் பிரிச்சதில் அந்த சாலிடாக உள்ளது எல்லாமே கொஞ்சம் மாய்ஸ்டாக தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி ஊற்றி இதை நினைக்கல. அதனால் அந்த மாய்ஸ்டாக இருக்க என்ன பார்த்தீங்களா இதே நான் அதில் போட போகிறேன். போட்டு அந்த வேர்ம்ஸை வந்து அதிலே போட்டுருவேன். ஸோ இப்படி போட்டுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 2 to 3 days இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பின்னில் இருக்க கம்போஸ்ட்டை வந்து திருப்பியும் இதில் போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு ஒரு 2 to 3 weeks வெயிட் பண்ணி திருப்பியும் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஆக்சுவலாக சைட்லலாம் ஹோல் போடல, சும்மா இந்த லிட்டில் மட்டும்தான் போட்டிருக்கேன். ப்ளஸ் நான் போடுறது ஏற்கனவே கம்போஸ்ட் ஆனது போடுறதுனால அந்த பல கொசு எல்லாம் வராது, வெறும் பல்லியை மட்டும் வெளியில் வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து 2 days ஆயிடுச்சு. ஸோ வேர்ம் எல்லாம் உயிரோடி தான் இருக்காங்க உள்ளே. ஸோ இப்போ வந்து அந்த லாஸ்ட்டு பின்னில் இருக்க கம்போஸ்ட்டை வந்து நான் இதில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இதில் தட்ட போகிறேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்போஸ்ட் ஆயிருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து அன்டன் கம்போஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அது மெயினாக வந்து எர்த் வார்ம் வந்து டீகம்போஸ் ஆற அந்த மெட்டீரியலை தான் சாப்பிடும், அதனால் இது கொஞ்சம் ஏற்கனவே ஹாஃப் ஆயிருக்குனால நான் இதில் போடுறேன். எல்லாம் தட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து ஒரு லேயர் வந்து எக்ஷெல் பவுடர் வந்து போட போகிறேன். ஸோ இது ஏற்கனவே நான் எக்ஷெல்ஸ் கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா முழுசாக போட்டால் அது கம்போஸ்ட் ஆகாது. ப்ளஸ் இது வந்து அந்த எர்த் வார்முக்கு வந்து ஒரு கிரிட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பவுடர் போட்டால் அதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப அசிடிக் ஆனாலும் இது வந்து நியூட்ரல் ஆகிரும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நான் இந்த மாதிரி லேயர் போட்ட பிறகு ஒரு 3 weeks கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக ஒயிட்டாகவே தெரியாது. நீங்கள் ஹாஃப் த கம்போஸ்ட் எடுக்கும்போது உள்ளே வேற அது போயிருக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும் சரி வேர்ம்ஸ் வந்து கம்போஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி. முடியாச்சு. இனி என்ன பண்ணுவேன்னா இந்த கம்பா சைக்கிளை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த 3வது டப்பாவில் இருக்க கம்போஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி லாஸ்ட் டப்பாவில் நான் போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேகட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது பிளாக் சோல்ஜர்ஃபை லார்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரது வந்து நல்லது, இது வந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து கம்போஸ்ட் ஆகும். ஸோ சிலவங்களுக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ நான் எனக்கு யூஸ்ட் ஆகிடுச்சு. போட்டாச்சு. என்னை இதே மாதிரி சைக்கிள் இதாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.